ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அண்ணம் கிரியேஷன்ஸ். மனிதர்களால் வேட்டையாடப்பட்டு அழிந்த மற்றும் அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய 5 விலங்குகளை பற்றி நாம் இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு எந்த அனிமல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சுமத்ரன் ரைனோ. ஏசியன் 2 கொம்புகள் கொண்ட காண்டாமிருகம்னு நாம் இதை கூப்பிடலாம். இப்போ இருக்கக்கூடிய 5 காண்டாமிருக வகைகளில் ஒன்று தான் இந்த சுமத்ரன் ரைனோ. இந்த ரைனோசரஸ் இந்தியாவில் மலைக்காடுகள், சதுப்பு நிலங்கள், மேக காடுகள்லையும், பூடான், பங்களாதேஷ், மியான்மர், தாய்லாந்து, மலேசியா, இந்தோனேசியா, சீனா போன்ற நாடுகள்லையும் காணப்பட்டது. பொதுவாக காண்டாமிருகங்களோட வளர்ச்சி 7 feet ஆகும். அதோட வெயிட் 800 2300 கிலோகிராம் வரைக்கும் இருக்கும். ஆனால் இந்த சுமத்ரன் ரைனோவோட வளர்ச்சி பார்த்திங்கன்னா 5 feet ஆகவும் அதோட வெயிட் 500 to 1000 கிலோகிராம் வரைக்கும் இருக்கும். இதுதான் உலகத்திலேயே சிறிய ரைனோசரஸ்னு சொல்கிறாங்க. காடுகள் அழிப்பினால் இந்த காண்டாமிருகத்தின் இனமும் வேகமாக அழிந்தது. இந்த காண்டாமிருகத்துக்கு சின்ன 2 கொம்புகள் இருக்கும். ஒரு நாளைக்கு 80 to 300 வரைக்கும் இந்த காண்டாமிருகம் குளிக்கணும்னு சொல்கிறாங்க. இதோட ஆயுட்காலம் பார்த்திங்கன்னா 30 to 40 வரைக்கும் உயிர் வாழும். இரண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது சைனீஸ் பேடில் ஃபிஷ், அதாவது சீன துடுப்பு மீன். உலகத்திலேயே நீளமான மீன்களில் இதுவும் ஒன்று. இதோட நேட்டிவ் பார்த்திங்கன்னா சீனாவில் இருக்கக்கூடிய யாங்ஸே ஆறு. 200 million ஆண்டுகள் பழமை வாய்ந்த மீன் இது. இந்த மீனோட மூக்கு பார்த்திங்கன்னா மிக நீளமாக இருக்கும். 7 feet லெங்க்த் வரைக்கும் வளரக்கூடியது. இந்த மீன் 23 feet லெங்க்த் வரைக்கும் வளரும். இந்த பேடில் ஃபிஷ்ஷோட வெயிட் பார்த்திங்கன்னா 200 pounds வரைக்கும் இருக்கும். 1970 எடுத்த சர்வேயின் படி யாங்ஸே ஆற்றில் 100 குறைவான துடுப்பு மீன்கள் தான் இருந்தது. இதுவே 1995 ஒரே ஒரு மீன் தான் இருந்தது. 2018 யாங்ஸே ஆற்றில் எடுத்த சர்வேயின் படி ஒரு துடுப்பு மீன் கூட கணக்கிடப்படலை. 200 million ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த மீன் டைனோசர் காலத்திலிருந்தே வாழ்ந்து வந்தது. தற்போது அதிகப்படியான மீன்பிடித்தல் மற்றும் அணை கட்டுமானம் காரணமாக இந்த மீன் அழிவுற்றது. அடுத்ததாக நாம் பார்க்க போகிற அனிமல் என்னென்னா யாங்ஸே ஜெயன் சாஃப்ட் ஷெல் டர்ட்டில். சைனா அண்ட் வியட்நாம் தான் இந்த ஆமையோட நேட்டிவ். உலகத்திலுள்ள 3 அரிய ஆமை இனங்களில் இதுவும் ஒன்று. உலகின் மிகப்பெரிய நன்னீர் ஆமை தான் இந்த ஜெயின்ஸ் ஆஃப் சர் டர்ட்டில். இந்த ஆமையோட ஓடு மற்ற ஆமைகள் மாதிரி இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த ஆமையோட முகம் பன்றியோட முகம் மாதிரியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட முனகல் சத்தம் பன்றியோட சத்தம் மாதிரி தான் இருக்கும். 100 centimeters வரைக்கும் வளரக்கூடிய இந்த ஆமையோட வெயிட் 70 to 100 kilograms வரைக்கும் இருக்கும். இந்த ஆமை அதிகமாக சைனாவின் யாங்ஸே ஆற்றில் தான் நிறைய இருந்தது. அது மட்டும் இல்லாமல் ஈர நிலப்பகுதிகளையும் பெரிய ஏரிகளையும் இந்த ஆமை காணப்படும். இப்போ உலகத்திலேயே மொத்தம் 5 சாஃப்ட் ஷெல் டர்ட்டில் தான் இருக்குது. 1 சைனாவில் பாதுகாக்கப்பட்டு கண்காணிக்கப்படுது. மற்ற 4 வியட்நாம் காடுகளில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற அனிமல் என்னென்னா இந்தியன் சீட்டா, அதாவது இந்திய சிறுத்தை. இது மணிக்கு 80 to 128 kilometers வரைக்கும் ஸ்பீடில் ஓடக்கூடியது. இந்த சிறுத்தை இனம் முகலாய பேரரசர்கள் மற்றும் ராஜபுத்திரர்களால் அதிகமாக வேட்டையாடப்பட்டது. முகலாய பேரரசர் அக்பர் இந்திய சிறுத்தையை கசேல் அண்ட் பிளாக்பக்ஸ் எனும் 2 மானினங்களை வேட்டையாடுவதற்காக வச்சிருந்தார். இவ்வாறு மான்களை வேட்டையாடுவதற்காக இந்திய சிறுத்தைகள் பிடிக்கப்பட்டதால் இந்த இனம் அழிந்ததாகவும் கூறப்படுது. 1948 கடைசியாக இருந்த 3 இந்திய சிறுத்தைகள் மத்திய பிரதேசத்தைச் சார்ந்த மகாராஜா ராமானுஜ் பிரதாப் சிங் தியோவால் சுட்டுக்கொல்லப்பட்டது. தற்போது இந்தியாவில் 700 ஆசிய சிறுத்தைகள் இருக்குது. இவை எல்லாமே குஜராத்தின் கீர் காடுகளில் பாதுகாக்கப்பட்டு வருது. ஒரு சிறுத்தை 2 to 5 நாளைக்கு ஒரு முறை வேட்டையாடுமா, அதுவே குட்டியோடு இருக்கக்கூடிய சிறுத்தை தினமும் வேட்டையாடுமா. ஒரு சிறுத்தை ஒரு நாளைக்கு 2.8 kilograms அளவுக்கான இறைச்சியை சாப்பிடுமா. சிறுத்தைகள் எப்பொழுதாவது தான் தண்ணி குடிக்கணும்னு சொல்கிறாங்க. 4 நாளைக்கு ஒரு முறை தான் தண்ணி குடிக்குமா, சில நேரம் 10 நாளைக்கு ஒரு முறை கூட தண்ணி குடிக்குமா. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஸ்பிக்ஸிஸ் மக்காவ். இந்த பறவைகள் பார்க்குறதுக்கு ஸ்கை ப்ளூ கலரில் கிளிகள் மாதிரியே இருக்கும். உலகத்திலேயே மிகவும் அரிதான பறவை இனம் இது. பிரேசில் தான் இந்த பறவைகளோட நேட்டிவ். இந்த பறவையோட ஆயுட்காலம் 50 வருடங்கள். புத்திசாலி பறவையான இந்த ஸ்பிக்ஸிஸ் மக்காவ் பூச்சிகள் பழங்களை உணவாக உட்கொள்ளும்.
பாம்பு, குரங்கு, பருந்து இவையெல்லாம் தான் இந்த பறவையோட எதிரிகள். இனப்பெருக்க காலத்தில் பெண் பறவை முட்டையிட்டு அடைகாக்கும், ஆண் பறவை உணவை சேகரிக்க செல்லும். ஆண் பறவை கொண்டு வரக்கூடிய உணவை ஆண் பெண் இரண்டு பறவைகளும் ஷேர் பண்ணி சாப்பிடுமா. 2000 ஆண்டில் காடுகளில் இந்த பறவை அழிந்துவிட்டதாக அறிவிக்கப்பட்டது. தற்போது உலகத்தில் 160 ஸ்பெக்சிஸ் மெக்காவ் பறவைகள் இருக்குதான். இவை அனைத்துமே பாதுகாப்பான இடங்களில் கண்காணிக்கப்படுது. பிரேசில் கவர்மெண்ட் 2021 இந்த பறவையை வைல்ட் லைஃபுக்கு திரும்பவும் கொண்டு வரணும்னு பெரும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த அனிமல் ரொம்ப பிடிச்சதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. எந்த அனிமல் அழிஞ்சிருக்க கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. Thank you.